Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's number one travel brand. இப்போ ரீசெண்டாக வந்த படங்களில் லப்பர் பந்து பயங்கரமாக வசூல் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. கோட் படத்தையே சில தியேட்டரில் வந்துட்டு ஆல்டர்னேட்டாக வந்து இதை பாத்தி போடுறதா சொல்கிறாங்க. இல்லைங்க, கோட்டை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்து 200 கோடி ரூபா வசூல் ஆயிருக்கு. அந்த படத்தை வாங்கின ராகுல் வந்து 75 கோடி வாங்கினாரு. அவருக்கு ஒரு 25 கோடி லாபம் கிடைக்கிற அளவுக்கு இன்னைக்கு சூழல் மாறிது. ஸோ இப்போ மீண்டும் வேற வழி இல்லாமல் தான் கோட்டை போடுறாங்க, யாரும் வற்புறுத்தலை. இப்போ லப்பர் பந்து மட்டும்தான் இப்போ நல்லா போகுது. வட மாவட்டங்களில் விஜயகாந்த் பெரிய கூட்டம் இருக்குங்க. இப்போவும் நீங்கள் போனீங்கன்னா தேமுதிக விளம்பரங்கள்லாம் எழுதியிருப்பாங்க, அவருடைய ரசிகர் மன்ற போர்டெல்லாம் இருக்கும். கோட்லையும் விஜயகாந்த் காமிச்சாங்க. இதில் விஜயகாந்த் காமிக்கல, ஆனால் அவருடைய பேனர் இருக்கும், அவருடைய சீன் முக்கியமான சீன். நிஜமான ட்ரிபியூட்டுங்கிறது இதுதான். வேட்டையின் படத்துக்கு ப்ரமோஷனே தேவையில்லைன்ற மாதிரி ஒரு பக்கம் என்கவுண்டர் நடந்துகிட்டே இருக்கு. அடுத்த என்கவுண்டர் யார் அப்படின்னு மக்கள் ஆர்வமா காத்துட்டு இருக்கிற அந்த அளவுக்கு ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு மாறிடுச்சு. இப்போ யாராவது ஒரு ரவுடிய கைது பண்ணதா தகவல் வந்ததுன்னா இன்னும் 2 நாள்ல அவரை சுட்டுட்டாங்கன்னு ஒரு தகவல் வரும்னு மக்கள் எதிர்பார்க்கறாங்க. இன்னொன்னு, மக்கள் வந்து அதை வரவேற்கிறாங்க. தகலை இப்போதான் நேத்தோட முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்னா, கடைசியாக சிம்பு போர்ஷனை ஷூட் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. அதான் அடுத்தடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் அது இதுன்னு போயிட்டு கரெக்டான நேரத்தில் கேம் சேஞ்சர் என்ன நடந்துட்டு இருக்காங்க. கேம் சேஞ்சர் இந்நேரம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கோம், ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. முடிச்சுட்டு December 20 மாதிரி பிளான். ஓகே, ஏன்னா சங்கர் ஒரு பெரிய ஒரு படம், ரொம்ப எதிர்பார்த்த படம், ஒரு தோல்வி. இந்த படம் ஓடியா அவனுங்க ஏதாவது கவுத்துட்டுச்சுன்னா அவ்வளோதான், சங்கருங்கிற ஒரு ஆளை ரப்பரை போட்டு அழிச்சுவாங்க. ஒரு இந்தியன் 2 வந்து அவருடைய மொத்த இமேஜையும் தரைமட்டமாக்கி. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வலைப்பேச்சு ஆந்திரன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஆந்திரால லட்டு பச்சைன்னா இங்கே பழனி பஞ்சாமிரத்தில் வந்துட்டு கருத்தடை மாத்திரையை பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரபல இயக்குனர் சொல்கிறார். அது வந்து நார்மலாக ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு நியூஸ் வரும், அதை வந்து நம்ம கடந்து போயிடுவோம். ஆனால் ஒரு இயக்குனர் அதை ஏன் சொல்லணும்? அதுதாங்க, அவருக்கு என்னென்ன சித்தாந்த ரீதியாக அவர் வந்து வலதுசாரி சிந்தனை உள்ளவர், அவர் அப்படி தான் பேசுவார், அதில் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம படிக்கும் பொழுதோ அல்லது யாராவது சொல்லி கேட்கும்போதோ லாஜிக் படி சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் நடக்குமா, இப்படிலாம் நடக்குமா, ஒருத்தன் 6 காலம் விட நடந்து வந்தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா? அது எப்படி வருவான்னு கேட்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ பழனி தேவஸ்தானத்துக்கு என்ன கடமை இருக்குது? எல்லாரையும் ஆன்மீக நீக்கம் பண்ண வேண்டிய அவசியம் தேவஸ்தானத்துக்கு எதுக்கு இருக்குது இல்லையா? எந்த அவசியமுமே இல்லையே. அது முதல்ல யோசிக்கணும்ல. ஏதோ சொல்லிட்டார், ரைட்டு, அது வந்து ஒரு வகையில் ஒரு அறியாமையின் காரணமாக சொல்லிட்டாருன்னு தான் நான் அதை பார்க்குறேன். ஒரு திட்டமிட்டு ஒரு வதந்தியை பரப்பி மொத்த பக்தர்களுடைய மனசையும் களைச்சி விட்டு காலி பண்ணுங்கிற நோக்கம் அவருக்கு இல்லை. ஏதோ ஒன்று வந்துச்சு வாட்ஸ்அப்பில், அதை நம்பிட்டார் அவர். ஆனால் யாரோ சொன்னாங்க நம்பிட்டார், யாரோ மைக்கு நிட்டினாங்க கூட்டிட்டாரு. இதில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா கூப்பிட்டு வான் பண்ணி அனுப்பிச்சுட்ருவோம், இனிமேல் இப்படிலாம் பேசாதையா அப்புறம் வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்னு ஒரு காவல்துறையை கூப்பிட்டு எச்சரித்து அனுப்பிச்சிருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். அவர் பாவம் ஏதோ பிள்ளையை கூப்பிட கிளம்பியிருக்கிறாரு, அவரை பிடிச்சி வளைச்சி எங்கே கொண்டு போகிறாங்கன்னே தெரியாமல் அந்த முறை தான் நமக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அவர் மீது நமக்கு வந்து எப்போவுமே நல்ல மரியாதை இருந்தது கிடையாது, நம்ம பல முறையாக அவரை விமர்சனம் பண்ணியிருக்கோம். பட் இந்த விஷயத்தில் ஒருவரை கைது செய்யும்போது நான் இந்த விஷயத்துக்கு தான் உங்களை கைது பண்ணுறோம், இந்த ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படிங்கிறத வீட்டில் சொல்லலாம், அவர்கிட்டயே சொல்லி கூப்பிட்டு போகலாம், குழந்தைய கூப்பிட போனவரை வந்து குழந்தைய கூப்பிட்டு வர்றதுக்கு அனுமதிக்கலாம், அல்லது அட்லீஸ்ட் பேண்ட்டு போட்டு வர்றதுக்காவது அனுமதிக்கலாம். இந்த லுங்கியோடைய அவரை இழுத்துட்டு வர்றது ரொம்ப மனசு பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சில பேர் வந்து வேணும்டைய அவனுக்கு இவ்வளோ பேச்சு பேசினாங்கலாம் சொல்கிறாங்க, கீழே கமெண்ட்லாம் பயங்கரமாக திட்டுறாங்க. நமக்கு உடன்படாத ஒரு மனிதர் தான், எப்போவுமே அவருடைய கருத்துக்களுக்கும் நமக்கும் பெரிய ஏழாம் பொருத்தம் தான், நிறையா விமர்சிச்சிருக்கேன். ஆனால் இந்த முறையை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. இங்கே இங்கே வந்து கருத்துரிமை இருக்கிறதுக்காக கண்டதையும் உணரக்கூடாது, வாந்தி எடுக்கக்கூடாது, அதுவும் உண்மை தான். ஆனால் அப்படி வாந்தி எடுப்பவர்களை கூப்பிட்டு வான் பண்ணிடுங்க முதல்ல, அதற்கப்புறமும் அது தொடர்ந்துன்னா நீங்கள் வந்து முறையாக கைது பண்ணலாம். பட் இதில் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக போயிட்டாங்களோன்னு. ஓகே, இதில் அவருக்கு என்ன சார் பெனிஃபிட் இருக்குது? இதில் சொல்கிறது பரபரப்பு தாங்க. இப்போ பாருங்கள், இனிமேல் மோகன்ஜி வந்து எவ்வளோ பரபரப்பாக போகிறாருன்னு பாருங்கள். இது வரைக்கும் மோகன்ஜின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஏதோ படமெல்லாம் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் அவரை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு ட்ரால் மெட்டீரியலாக தான் இருந்தார். சில பேருக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், ஜாதி ரீதியாக அவரை பல பேருக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், பாமக நிறுவனரே வந்து இதில் கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான நபராக இருக்கார் அவங்க சாதிக்குள்ள.
ஸோ அப்படிப்பட்ட ஒருவர் இனிமே வந்து அந்த புகழை இன்னும் அதிகப்படுத்த தான் நினைப்பார். இப்போ இந்த விஷயம் வந்து சாதாரணமாக யாருக்கும் தெரியாமல் அவர் சொல்கிற கருத்துக்கள் பெருசாக பரவாத ஒரு சூழலில் தான் அவர் இருந்தார். நாளைக்கு அவர் என்ன சொன்னாலும் இன்னும் 100,000 பேர் எக்ஸ்ட்ரா போய் பார்க்க போகிறாங்க. அந்த சூழ்நிலையை ஏன் அரசாங்கமே கிரியேட் பண்ணுதுன்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக வந்த படங்களில் லப்பர் பந்து பயங்கரமாக வசூல் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. கோட் படத்தையே சில தியேட்டரில் வந்துட்டு ஆல்டர்னேட்டாக வந்து இதை பாத்தி போடுறதா சொல்கிறாங்க. அதனால் கோட் வசூல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இவங்க நல்லா பீக்கில் போகிறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த புதிய படங்கள் வர? இல்லைங்க, கோட்டை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்து 200 கோடி ரூபா வசூல் ஆயிருக்கு. அந்த படத்தை வாங்கின ராகுல் வந்து 75 கோடி வாங்கினார். அவருக்கு ஒரு 25 கோடி லாபம் கிடைக்கிற அளவுக்கு இன்றைக்கி சூழல் மாறி இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு. ஸோ இப்போ மீண்டும் வேறு வழி இல்லாமல் தான் கோட்டை போடுறாங்க, யாரும் வற்புறுத்தலை. இப்போ லப்பர் பந்து மட்டும்தான் இப்போ நல்லா போகுது. இப்போ வந்த படங்கள் 6-7 படங்களில் இது மட்டும்தான் நல்லா போயிட்டுருக்கு. அதற்கு தேவையான அளவு ஸ்க்ரீன் கொடுத்துட்டாங்க. இப்போ பெரிய ஸ்க்ரீன் ஒதுக்கியிருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீனை எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி மற்ற ஏரியாக்களில் கோட்டை போட்டுருக்காங்க. நீங்கள் போய் புக் மை ஷோவில் பார்த்தீங்கன்னா பல ஊர்களில் தியேட்டரு ஃபுல்லாக போயிட்டுருக்கு கோட்டு. அப்போ போகிற படத்தை வந்து நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லைல்ல, இன்னொன்று ஒரு பெரிய தொகை கொடுத்து அவங்க வாங்கியிருப்பாங்க. ஆமாம், அப்போ அதை ரெக்கவர் பண்ண வேண்டிய சூழல் அவங்களுக்கு வரும். அப்போ வேறு வழி இல்லாமல் 3வது வாரமும் போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஓடிட்டு தான் இருக்காங்க. ஆமாம், ஓகே. லப்பர் பந்தில் விஜயகாந்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு கம்பேரிஷனாக பார்க்கும்போது கோட்டில் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி ஒரு சின்ன சீனில் போயிடுச்சு. ஆனால் இதில் முழுக்க முழுக்க விஜயகாந்தோட ஃப்ரெண்ட்ஸு, அது இல்லாமல் அந்த பாட்டு இன்னைக்கு இணையத்தை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்கு. நிறைய விஜயகாந்த் ரசிகர்கள் சொல்கிறாங்க இப்படி தாண்டா யூஸ் பண்ணணும். அந்த இயக்குனர் பார்த்தா பயங்கரமான விஜயகாந்த் ரசிகரம். ஸோ இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? இல்லை, வட மாவட்டங்களில் விஜயகாந்துக்கு பெரிய கூட்டம் இருக்குங்க. இப்போவும் நீங்கள் போனீங்கன்னா தேமுதிக விளம்பரங்கள்லாம் எழுதியிருப்பாங்க, அவருடைய ரசிகர் மன்ற போர்டெல்லாம் இருக்கும். விஜயகாந்த் இருந்த காலத்தில் வச்ச போர்டு இன்னமும் இருக்குது. ஓகே. ஸோ அந்தளவுக்கு வந்து வட மாவட்டங்களில் அவருக்கு ஒரு பெரிய மாஸ் இருக்குது. இந்த டைரக்டர் தன் வாழ்க்கையில் பார்த்ததை தான் படம் ஆக்கியிருக்கிறார். அப்போ விஜயகாந்தை மட்டும் கொண்டு வந்து அதில் திணிக்கலை, அவர் பார்த்ததை கொண்டு வந்து அப்படியே வச்சுட்டார். அதுதான் இன்னொன்று, இந்த படத்தை பார்க்கும்போது நிஜமாக இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை நான் ஃபீல் பண்ணேன். கோட்லேயும் விஜயகாந்தை காமிச்சாங்க, இதில் விஜயகாந்தை காமிக்கல, ஆனால் அவருடைய பேனர் இருக்கும், அவருடைய சாங் சீன் சீன் முக்கியமான சீன். நிஜமான ட்ரிபியூட்டுங்கிறது இதுதான், லப்பர் பந்து தான். ஓகே. இப்போ வேட்டையின் படத்துக்கு ப்ரொமோஷனே தேவையில்லைன்ற மாதிரி ஒரு பக்கம் என்கவுண்டர் நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா என்கவுண்டரை பேஸ் பண்ணி ஒரு கதை அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் என்கவுண்டர் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ படம் வர்ற டைமில் ஒரு பெரிய பீக்கில் வரும்போது என்கவுண்டருக்கு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய விவாதமே வரும்னு சொல்கிறாங்க. உண்மையா சார்? உண்மைதான், உண்மைதான். இப்போ நீங்கள் அடுத்த என்கவுண்டர் யார் அப்படின்னு மக்கள் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த அளவுக்கு ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு மாறிடுச்சு. இப்போ யாராவது ஒரு ரவுடியை கைது பண்ணதாக தகவல் வந்ததுன்னா இன்னும் 2 நாளில் அவரை சுட்டுட்டாங்கன்னு ஒரு தகவல் வரும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இன்னொன்று, மக்கள் வந்து அதை வரவேற்கிறாங்க. கமிஷனர் அருணை வந்து எல்லாரும் வீட்டில் ஒரு போட்டோவை வச்சு கும்பிடல, கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வந்து அவருக்கான மாஸ் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், மெயின் ஸ்ட்ரீமில் வந்து இந்த என்கவுண்டர் சம்மந்தப்பட்ட செய்திகள் வருது இல்லை, நீங்கள் கீழே போய் கமெண்ட்டை படிங்க, ஒரு 2000 கமெண்ட் வருதுன்னா 2000 காவல்துறைக்கு ஆதரவாக தான் இருக்குது. கரெக்டாக பண்ணீங்க, சரியாக செஞ்சு கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு மக்களுடைய ஒரு மாஸ் சப்போர்ட்டாக வந்துருச்சு இதுக்கு. கமிஷனருக்கும் அதே மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் ரஜினி ஒரு துப்பாக்கி எடுத்து ரவுடிகளை காலி பண்ணுறாரு அப்படின்னு ஒரு படம் வந்ததுன்னா எவ்வளவு அழகாக அதை கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறாரு. ஓகே, ஜெயிலர் அடுத்து இது பொருத்தமாக அதே மாதிரி கதையோடு வர்றாரு. ஓகே, பெரிய அளவு கை கொடுங்க. ஓகே, இந்த டீசர் பார்க்கும்போது ஓரளவுக்கு கதையை ப்ரிடிக் பண்ண முடிஞ்சு இதுதான் கதை அப்படின்னு. பட் மேக்கிங் அதுவும் ராசன் அனவேலோட அந்த ஒரு இன்புட் வேறு இருந்திருக்கும். ரஜினியோட அந்த வழக்கமான படம் மாதிரியும் இருக்குது. படம் எப்படி இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷன் எப்படி சார் இருக்குது? இல்லை, நம்ம கேட்கும்போது நம்ம முன்னாடியே சொன்னோம்னா இப்போ நமக்கு பயமாக வேற இருக்கு அப்படிம்பாங்க. ஆனால் அந்த கேள்விப்பட்டது என்னென்னா ரொம்ப ஒரு மாஸ் என்ட்ரி இருக்குது ரஜினிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்கவுண்டர் ஸ்டார்ட் ஆனோடனே படம் வந்து பரபரன்னு ஓட ஆரம்பிச்சிட்டு அந்த பரபரப்பு எண்டு வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது அவங்க நம்ம படம் அந்த இதில் ஒர்க் பண்ணுறவங்க சொல்கிறத நம்ம நம்ப வேண்டியதாரு. ஓகே, ஓகே. அது வரைக்கும் நான் நம்பிட்டு காத்திருக்கேன், இப்படி இருக்கும்னு நம்ப. ஓகே, தக்லைஃபோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சுன்றாங்க, அடுத்து எப்போ அதோட இதெல்லாம் எப்போ சார்? தக்லைஃபாக தான் நேத்தோட முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். கடைசியாக சிம்பு போர்ஷனை ஷூட் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க, அதான் அடுத்தடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் அது இதுன்னு போயிட்டு கரெக்டான நேரத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது வேட்டையனுக்கு வந்து இந்த விநியோகம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல சார், அதெல்லாம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? வேட்டையனுக்கா? அது இப்போ லைக்காக பண்ணணும். ஆக்சுவலாக அவங்க ஏற்கனவே பெரிய நெருக்கடியில் இருக்காங்க. பல இடங்களில் வந்து
அவங்க ரீஃபண்ட் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த வேட்டையன் வரும்பொழுது பல காம்ப்ரமைஸும் இருக்கும் அவங்களுக்குள்ள. அது அது எந்த அளவுக்கு பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் நல்ல வேளையாக வேட்டையனுக்கு விநியோகஸ்தர்கள் மத்தியிலையும் தியேட்டருக்காரங்க மத்தியிலையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துடுச்சு. அதனால் இவங்க வந்து ஒரு பெரிய வேலை சொன்னால் கூட ரைட்டுங்கிற அளவுக்கு அவங்க வந்து நிற்கிறாங்க. அதனால் ஓகே நல்லாயிருக்கும். பிரைட் கண்டிப்பாக. கேம் சேஞ்சர் என்ன நடந்துட்டு இருக்காங்க? கேம் சேஞ்சர் இந்நேரம் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கோம். ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. முடிச்சுட்டு December 20 மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஓகே. ஏன்னா சங்கர் ஒரு பெரிய ஒரு படம், ரொம்ப எதிர்பார்த்த படம், ஒரு தோல்வி. இந்த படம் ஓடியாகணுங்க. இது ஏதாவது கவுத்துட்டுச்சுன்னா அவ்வளோதான், சங்கருங்கிற ஒரு ஆளை ரப்பரை போட்டு அழிச்சிருவாங்க. எப்படி எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தால் கூட ஓகே. ஒரு இந்தியன் 2 வந்து அவருடைய மொத்த இமேஜையும் தரைமட்டம் ஆகிடுச்சு. அவர் இந்த இந்தியன் 3 கேம் சேஞ்சரும் ஜெயிச்சாலுடைய பழைய சங்கருடைய மரியாதையை இங்கே மீட்டெடுக்கவே முடியாது. அப்படி ஒரு இடத்துக்கு சூழ்நிலை மாறிடுச்சு. அதனால் கேம் சேஞ்சரை ரொம்ப நம்பிட்டு இருக்காரு அவர். ஓகே. அஜித் வந்து ரேசிங் போடுறாரு, இனிமேலும் கொஞ்சம் சினிமாவை தவிர்க்க போகிறதா சொல்கிறாங்களே சார், உண்மையாது? இல்லை, சினிமாவை தவிர்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ அவரும் வந்து அடுத்து சிறுத்தை சிவாவுக்கு படம் பண்ணுறாரு, அது ஆல்ரெடி கமிட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இப்போ ஏற்கனவே அவர் பண்ணது தானே, ஒரு பாதி நேரம் பைக் எடுத்துகிட்டு சுற்றுவார், இப்போ கார் ரேஸுக்கு போகிறார். ஓகே. இப்போ கார் பயிற்சியில் இறங்க போகிறார், அவ்வளோதான். ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஏற்கனவே விஜய் போயிட்டார் அரசியல், ஆல்மோஸ்ட் அரசியலுக்கு போயிட்டார். அவருக்கு இணையாக கிட்டத்தட்ட அவர் அளவுக்கு இல்லைன்னா கூட கொஞ்சம் ஓரளவுக்கு இணையாக வந்துட்டு இருந்தவர் அஜித். இப்போ அவரும் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் போதுங்க, நம்ம முழுக்க முழுக்க ரேஸ் தான் போயிட்டாருன்னா சினிமா வந்து நிஜமாக ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு இடத்துக்கு வரும். ஐயா, அதுக்கப்புறம் நிறைய நடிகர்கள் இங்கே இருக்காங்க, யார் வேணாலும் வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா கூட இந்த அஜித் விஜய்ங்கிறது ஒரு மிகப்பெரிய இமயமாக இருந்துச்சு. இந்த பக்கம் ஒரு இமயம், இந்த பக்கம் ஒரு இமயம்ங்கிற மாதிரி தானே இருந்துச்சு. அந்த போட்டியும் அந்த மற்ற விஷயங்களும் எல்லாமே ஒரு கெத்தாக தானே இருந்துச்சு. ஓகே. இப்போ ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் அப்படி டவுன் ஆகுறதுங்கிறது ஒரு பெரிய துரதிருஷ்டம் தான். அவங்க வேணால் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழறேன்னு போகலாம். பட் இங்கே இருக்கிற ரசிகர்கள், தியேட்டருக்காரங்க, டிஸ்ட்ரிபியூட்டரு, இவங்க எல்லாரையுமே மனசில் வச்சிங்கன்னா இது ஒரு ஆறாத ரணம் தான் இது. ஓகே. இப்போ விஜய் மாநாடை பற்றி பேசும்போது டேட் தள்ளி போட்டு நிறையா இது பண்ணாங்க. ஸோ October 27 சொல்லிட்டாங்க. அந்த டைமில் மழை, அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொன்று, இப்போ அனுமதி வழங்கும் போது அந்த டைமில் தேவர் குரு பூஜை அந்த மாதிரி டைம் வர்றதுனால தீபாவளி அங்கே பாதுகாப்பு கொடுக்கணும், உங்களுக்கு போலீஸ் அனுப்ப முடியுமான்னு தெரியலன்றாங்க. ஸோ நிறைய சிக்கல்கள் சொல்கிறாங்க. அதுவும் ஒரு பெரிய பொட்டை காடு, பெரிய ஒரு காட்டில் பண்ணும்போது மழை பெஞ்சால் என்ன பண்ண போகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குன்றாங்க, எப்படி சார் இருக்க போகுது? நம்ம ஆரம்பத்துலேயும் சொல்கிறது என்னென்னா, அந்த மழைக்காலத்தில் அது தீபாவளிக்கு 2 முன்னாடி வைக்கிறதுங்கிறது எந்த வகையிலும் ஏற்றதாக இருக்காதுங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் என்னவோ ஒரு பிடிவாதமாக நடத்திய தீர்வுன்னு அவங்க நிற்கிறாங்க. ஆனால் இப்போ காவல்துறை அனுமதி கொடுக்கலன்னு ஒரு பக்கம் தகவல்கள் வந்தால் கூட அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் கிடையாது, ஏற்கனவே அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க. என்ன பழைய மாநாடு டேட்டுக்கு அவங்க அனுமதி கொடுத்தது அப்படியே தான் இருக்குது. இப்போ என்னென்னா, புதுசாக நாங்கள் டேட்டை மாற்றிருக்கோம்னு ஒரு மனு கொடுத்துருக்கோம். இந்த மனுவுக்கான பதிலை அவங்க சொல்லலைன்னு சொல்கிறாங்க. ஓகே. அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னா, நிச்சயமாக இப்போ நீங்கள் சொன்னது தான் சொல்ல போகிறாங்க, எங்களால் அதிகப்படியான காவல்துறையை இறக்க முடியாது, பாதுகாப்பு கொடுக்க முடியாது, அதனால் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று ரத்தாச்சு, விஜய் நிகழ்ச்சி. என்னென்னா, எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு நேரு ஸ்டேடியத்தில் நடந்த. ஆமாம், ஆமாம், நிகழ்ச்சிக்கு எங்களால் அதிக பாதுகாப்பு கொடுக்க முடியாது போது ஒரு ஜர்க்காச்சு. பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பதிலை கையில் வச்சுருக்காங்க. என்ன நடக்கும்னு தெரியல. ஆனால் ஒரு பக்கம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்துட்டுருக்கு சார், மது அருந்தி வரக்கூடாது, பெண்களை பாதுகாப்பாக கூட்டணும், அதெல்லாம் இவங்க சொல்கிறாங்க, தாவேக்க குரூப்பு சொல்கிறாங்க, அவங்களுடைய ரசிகர் மன்றத்துக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இவங்க வந்து இவங்க டேபிளில் அந்த மனு இருக்குது. இப்போ அவங்க சொல்கிற பதிலை வச்சு தான் இது நடக்குமா நடக்காதாங்கிறது. இப்போ அவங்க எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுங்க, நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னா என்ன நடக்கும்? ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துக்கிறேன்னு சொல்ல முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. வைவேட்டில் நீங்கள் பார்த்துக்க முடியாது. என்ன கலவரங்கள் வேணாலும் வரலாம், கலவரங்கள் திட்டமிட்டு உருவாக்கப்படவும் செய்யலாம். அப்போ அது அவங்களுக்கே கெட்ட பெற முடிஞ்சிடும். ஸோ அதனால் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் இந்த நிமிஷம் வரைக்கும் நடக்குமா நடக்காதா தான். சிவகார்த்திகேயன் கமலஹாசனும் உட்காந்து எங்கேயோ பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. அது எங்கே நடந்தது, என்ன ஈவெண்ட் சார்? ஆக்சுவலாக காமராஜர் காலில் வந்து அவங்க பொதுக்குழு கூட்டம் நடந்தது இல்லையா? ஆமாம். ஸோ அது முடிஞ்ச உடனே அவர் வந்து அந்த படத்தினுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஆக்சுவலாக அந்த ப்ரொமோஷன் டைமில் அவர் இங்கே இருக்க மாட்டார்ல. ஸோ அதனால் வந்து அமரன் தொடர்பான அந்த ப்ரொமோஷன், அது இதெல்லாம் தக் லைஃபு எல்லாம் சேர்த்து ஒரு ப்ரொமோஷனாக
அடித்து கையில் கொடுத்துட்டு கிளம்பிடுவார். ஸோ அதற்காக எடுக்கப்பட்டது தான். ஒரே அரங்கத்தில் புக் பண்ணிட்டு ரெண்டு விஷயங்கள். சமீப காலத்தில் இயக்குனர் செல்வராகவன் சில வீடியோக்கள் மூலயமா தன்னோட கருத்துக்களை சொல்லிகிட்டே வர்றார். அதில் இப்போ ரீசெண்டாக தமிழ் மெல்லச்சாகும்னு சொன்னாங்க, மாதிரி செத்துக்கிட்டு இருக்குங்க, அதை காப்பாற்றுங்கன்ட்டு ஒரு வீடியோ போடுறாரு. ஏன் எதுக்கு இப்போ இந்த வீடியோ போடுறான்றது தெரியல, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை அவர் தினம் ஒரு திருக்குறள் மாதிரி தினம் ஒரு கருத்தை சொல்ல முடிவு எடுத்துட்டாரு. அப்போ அன்னைக்கு ஒருவேளை கண்டென்ட் கிடைக்காததுனால தமிழை துணைக்கு அழைச்சிக்கிட்டாரு என்னன்னு தெரியல. ஏன்னா பல பேருக்கு வந்து கண்டென்ட் கிடைக்கலன்னா திடீர்னு எதையாவது ஒன்று சொல்லுவாங்க, ஒரு திருக்குறளை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் இறங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய கருத்துக்கள் நல்ல கருத்துக்களே சொல்கிறாரு அவர். அதாவது எவன் ஒருவன் வாழ்க்கையில் அடிபட்டு மிதிப்பட்டு எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி சுதந்திரமாக சுவாசிக்கிறானோ அவனால் நிறைய கருத்துக்களை சொல்ல முடியும். ஏன்னா இவர் அப்படி தான் வந்திருக்கார். ஒரு காலத்தில் வந்து டாப் இயக்குனராக இருந்து அப்புறம் மெல்ல மெல்ல இறங்கி பல கஷ்ட காலங்களை பார்த்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு தெளிவான நீரோடையாக வந்துட்டார். ஒரு கலங்கின நீரோடையெல்லாம் இல்லை, தெளிவாக இருக்கார். அதனால் அவர் சொல்கிற கருத்துக்களும் நல்லா கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் உட்காந்து யோசிச்சிங்கன்னா செல்வராங்க எதுக்கு சொன்னார் அப்படின்னு அப்படி உட்காந்து யோசிச்சிங்கன்னா அட சரியாக தானே சொல்லிடுற மனுஷங்கிற மாதிரி இருக்குது. நிஜமாக ரொம்ப அவரை வந்து ஒரு விரக்தியில் பேசுவார் சில நேரம், எதுக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவார். ஆனால் நீங்கள் அதை யோசித்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயமாக இருக்குது. நிறைய பேசணும், தொடர்ந்து அவரை பேசணும். தங்கச்சி சாமி மாரி தினமும் அவர் பேசுறது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. கலாய்க்கிறீங்களா? இல்லை இல்லை கலாய்க்கல, நிஜமாவே எனக்கு நிஜமா பிடிச்சதான் சொல்றேன். Okay, Kandipa sir. Poruthirundhu paapom, ungala nenchukkom nandri. Hola! Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's number one travel brand.